ஆ மச்சான், நீ சொன்ன இடத்துக்கிட்ட வந்துட்டா டக்குனு. டேய் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. வா ஒரு ரூம் பார்த்து வச்சுருவோம், கூப்பிட்டு போனவா. இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்கு, இந்த ஊரை எனக்கு சுற்றி காமிப்பியா? வா போகலாம். சரி டேஞ்சரஸான பிளேஸாக தான் இருக்குது. பாம்பு கிம்பு இருக்க போகுது, வா பார்த்து போவோம். பாம்பு தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த நம்ம இயற்கையே இயற்கைக்கு காணிக்க ஆயிடலாம்டா. அவ்வளோ அழகாக இருக்குடா அந்த பிளேஸ். நல்லாண்டா இருக்கு சமையல. பார்த்ததே கிடையாது சாமடா. என்ன வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுறா. வாடா சொல்லுவா.
முடித்தேன் சார். இந்த ரெக்கார்ட் ஒர்க்கெலாம் முடிக்கிச்சேன் நாங்கள் நைட்டு அந்த முடிச்சுட்டு எனக்கு அந்த இமெயில் காப்பி மட்டும் எனக்கு ஓகேவா? தயவு செஞ்சு தூங்கிறாத. சரி ஓகேடா, அனுப்பிவிடுறேன்டா. சரி வா போகலாம், லேட் ஆகுது. சார் வாடா.
இல்லடா மச்சான், எது கூப்பிட்ட? இல்லடா மச்சான், அந்த வீட்டில் இருக்க எனக்கு பயமா இருக்குடா. வேண்டாம்டா, அந்த வீடு எனக்கு வேண்டாம். என்னடா சொல்ற? இல்லடா, அந்த வீட்டில் ஏதோ பேய் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுடா, அதான் வேண்டாங்கிறேன். எனக்கு வேண்டாம். ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி வேணாண்டா, இப்போ எனக்கு போதுண்டா. அந்த பேட்டன் தப்பிச்சது பெரிய விஷயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நாளைக்கு ஆச்சுன்னா ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு போன. சரியா, இப்போ வாப்போம். ஆ உயிர் பயர்த்தா இங்க இருந்து ஓடி. டேய் கரவு துறடா, டேய் கரவு துறடா, டேய் கரவு துறடா, கரவு துறடா, கரவு துறடா. என்னடாச்சு என்னடாச்சு? அந்த பேய் என்ன கொல்ல பாக்குதுடா, காப்பாத்துறேன் எப்படியாது. சரி ஓகே, இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நம்ம அந்த விசாரிப்போம் அந்த வீட்டை பற்றி. ம், சரிடா. சார் சார், யார் நீங்கள் வந்து? சார் பக்கத்து தான் எங்களுக்கு. உள்ளே வாங்க சார், உங்களோட ஒரு விஷயம் சொல்ல. உட்காருங்க. என்ன விஷயம்? இந்த நாட்டில் வந்திருக்கீங்க சார். அந்த வீட்டில் யாரோ குள்ற மாதிரி ஒரு கனவுலாம் வருது சார் உங்களுக்கு. படிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம். எனக்கு பிள்ளை கனவு வருது சார். இங்கேருந்து மூணாவது ஆறு வீடு இருக்கா? அஞ்சு வீட்டுக்காக நீங்கள் வந்துருந்தீங்க. ஆமாம் சார். அந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க, அது உங்கள் உயிருக்கு ஆபத்து. ஏன், என்ன சார் ஆச்சு? அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வீட்டில் வெளியே போன டைம் அந்த பையன், அந்த பையன் மாடியிலேருந்து விளாண்டுட்டு இருக்கும்போது கீழே வந்து இறந்துட்டான். இருட்டு நேரத்தில் அந்த பையன் கத்துகிற சவுண்ட்லாம் நிறைய திருப்பி கேட்கும். டே மச்சா, அந்த வீடு வேண்டாண்டா, வாடா போயிடலாம். ஒன்றும் இல்லைடா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. நான் சொல்கிற அட்ரஸில் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் நீங்கள் பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்போ அந்த இடம் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. பயமாக இருந்துச்சுன்னா நீ கண்ணை முடிக்க, ஓகேவா? ம், வந்துடுறா. சாமி உள்ள வரலாமா? உள்ள வா, உட்காருங்க. முதல்ல உன் கைய கொண்டா. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு, அந்த உங்க வீட்டில் ஒரு அஞ்சு வயசு பையனோட ஆவி ரொம்ப ஊக்கரமா இருக்கு. அதை அழிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதை அழிக்க வழி இல்லையா சாமி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்தாங்க, இது அம்மன் பாதத்தில் பல ஆண்டுகளாக பூஜை பண்ண குங்குமம். இதை மட்டும் அந்த ஆத்மா மேலே போட்டிங்கன்னா அந்த ஆத்மா அழிஞ்சிரும். ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வாங்க. இந்த பேயால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அங்கே போகணும்.
அந்த பேய் மேலே எப்படியாவது போட்டாகணும். I'm